வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 6.17 பார்க்கலாம். இஃப் த வெக்டர்ஸ் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் ஆர் கோப்ளானார், தென் ப்ரூவ் தட் த வெக்டர்ஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் ஆர் ஆல்சோ கோப்ளானார். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏபிசிங்கிறது கோப்ளானாராக இருந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏவும் கோப்ளானாராக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் A vector, B vector, C vector ஆர் கோப்ளானார் இல்லைங்களா. ஸோ கோப்ளானாராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ என்ன வரும், ஜீரோ வருங்களா. ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் வந்து ஜீரோ நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர், பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர், சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டரோட வேல்யூவும் ஜீரோ தான் வருது நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. இப்போ நம்ம பிரித்து எழுதிடலாம். இப்போ ஏ ப்ளஸ் பி இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்து ரெண்டு பாக்ஸ் ப்ராடக்டாக பிரிக்கலாம். இப்போ என்ன வரும் பாருங்க, ஏ வெக்டர், பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர், சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் ஏ வச்சு எழுதியாச்சு, அடுத்து பி வச்சு எழுதணும். பி வெக்டர், பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர், சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் ஓகேங்களா. அடுத்து இதே இருந்தால் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள் செகண்ட் எலமெண்ட்டை வச்சு. அப்போ ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர், சி வெக்டர், சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர்னு வரும். இதே மாதிரி இது ரெண்டாக ஸ்ப்ளிட் எழுதுறப்போ பி வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர், சி வெக்டர், சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர்னு வரும் ஓகேங்களா. நமக்கு பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே ஈக்குவல் வெக்டர்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட வேல்யூ என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். இங்கே பாருங்க, இந்த ரெண்டு பி ஈக்குவல் வெக்டர்ஸ் இருக்கா, இதுவும் பி வெக்டர், இதுவும் பி வெக்டர். அப்போ கண்டிப்பாக இதோட வேல்யூ என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும் சரிங்களா. ஸோ ஈக்குவல் வெக்டர்ஸ் வந்துச்சுனாவோ அல்லது ரெண்டு வெக்டர் பேரலாக இருந்துச்சுனாவோ கண்டிப்பாக அதோட பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ ஜீரோ. அப்போ இந்த பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ ஜீரோ ஆயிரும். அப்போ மீது நம்ம கையில் எத்தனை பாக்ஸ் ப்ராடக்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, மூணு இருக்கும். இப்போ இந்த மூணையும் மாதிரி ரெண்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க ஓகேங்களா. அப்போ ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் ப்ளஸ் அடுத்து ஏபிஏன்னு வரும். ஏ வெக்டர், பி வெக்டர், ஏ வெக்டர் வந்துருச்சுங்களா. அடுத்து இது அதே மாதிரி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஏ வெக்டர், சி வெக்டர், சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர், சி வெக்டர், ஏ வெக்டர்னு வரும் கரெக்டுங்களா. இதுதான் ஜீரோ ஆயிடுச்சு, இது நம்ம போட தேவையில்லை. ப்ளஸ் இது வேணால் ஜீரோன்னு ஒரு ஸ்டெப்பு போடணும் போட்டுக்குங்க. ப்ளஸ் அடுத்து இங்கே பாருங்கள், பி வெக்டர், சி வெக்டர், சி வெக்டர்னு ஒன்றும், பி வெக்டர், சி வெக்டர், சி வெக்டர் ப்ளஸ் அடுத்து பி வெக்டர், சி வெக்டர், ஏ வெக்டர்னு வரும். பி வெக்டர், சி வெக்டர், ஏ வெக்டர்னு வரும் ஓகேங்களா. இப்போ இதில் எதெல்லாம் ஈக்குவல் வெக்டர்ஸ் வருதுன்னு பாருங்கள். ஏபிஏ ரெண்டு ஈக்குவல் வெக்டர்ஸ் இருக்கா, அப்போ இது ஜீரோ ஆயிரும். இங்கே சிசி வந்திருக்கா, இது ஜீரோ ஆயிரும். இங்கே ஏஏ வந்திருக்கா, இது ஜீரோ ஆயிரும். இங்கே சிசி வந்துருக்கு, இது ஜீரோ ஆயிரும். இது பிசிஏ ஈக்குவலாக, அதாவது ஜீரோ ஆகாது அதோட வேல்யூ. அப்போ நமக்கு மீதி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் இருக்கும் ப்ளஸ் இந்த பிசிஏங்கிறது ஏபிசிக்கு ஈக்குவலாக இருக்குமா. நான் என்ன சொல்லியிருக்கேன், சைக்ளிக் ஆர்டரில் வந்துச்சுன்னா ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் இந்த ஆர்டர்லேயே வந்துச்சுன்னா, இப்படி சைக்கிளுக்காக வந்துட்டா ஏபிசினாவும் பிசிஏனாவும் சிஏபினாவும் ஈக்குவல் தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ இது எப்படி இருக்குது, பிசிஏ அதே டேரக்ஷனில் தான் வருது. டேரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா தான் சைன் சேஞ்ச் ஆகும். இங்கே டேரக்ஷன் சேஞ்ச் ஆகும், அதே ஆர்டரில் வந்துட்டு இருக்குது. ஏபிசி எந்த ஆர்டரில் வந்துச்சோ அதே தான் பிசிஏவும் வருது. அப்போ பிசிஏவை நம்ம மாதிரி என்னென்னு மாற்றிக்கலாம், ஏபிசின்னு மாற்றிக்கலாங்களா. அப்போ அந்த பிசிஏவை நான் ஏபிசின்னு மாற்றுறேன். ஸோ ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் ஓகேங்களா. ஸோ இதோட வேல்யூ ஜீரோ, இதோட வேல்யூ ஜீரோ. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிருங்களா. பாக்ஸ் போட்ட ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டரோட வேல்யூ ஜீரோங்கிறப்ப இது ரெண்டும் ஜீரோ தான். ஸோ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ வந்து ஜீரோ. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், தஃபோர் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர், ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர், பி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கமா பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கமா சி வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் ஆர் கோப்ளானார் வெக்டர்ஸ். ஸோ அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளை, நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்.